அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5/6/2022 வைகாசி மாத வளர்பிறை சஷ்டி தினம்ங்க. இந்த வளர்பிறை சஷ்டி தினமானது 30 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை யாருமே தவிர விடாதீங்க, குறிப்பாக மகர ராசியினர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சஷ்ட விரதம் இருந்து இந்த 6 விளக்குகள் நாம் முருகப்பெருமானுக்கு இந்த 30 நிமிடங்கள் நாம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் வேண்டுதல்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இது ஐதீகமாகவே ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அப்படி அந்த 30 நிமிடம் எந்த நேரம், இந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்படி முறையாக மேற்கொள்வது, இதனுடைய முழு பலன்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, மகர ராசியினர் உள்பட அனைவருமே இந்த 30 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை யாரும் தவறவிடாத பயன்படுத்தி நீங்கள் நினைச்சதை உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். நேர்களே, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியானது முருகனை நினைத்து நாம் விரதம் இருந்து வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய வேண்டுதல்களும் வேண்டியபடி அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற ஐதீகம் உண்டுங்க. அதனால் தீராத பிரச்சனைகளும் தீர நாளைய தினமான 5/6/2022 ஞாயிற்றுக்கிழமை 30 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை யாருமே தவற விடாமல் முருகனுக்கு எளிமையாக எப்படி வீட்டிலேயே வழிபாடு செய்வது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியினர் உள்பட யாருமே இந்த விரதத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த சஷ்டியில் நாம் கொஞ்ச நேரம் மனமுருகி முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து அல்லது ஓம் சரவண பவ எனும் அவருடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் நமக்கு வந்த துன்பம் எல்லாமே மாயமாய் மறைந்துவிடும். வேண்டிய வரத்தை வேண்டியபடி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். அவருடைய மைந்தனும் அந்த வகையில் வேண்டிய வரத்தை நமக்கு வேண்டியபடியே கொடுக்கிறாரு. இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகரிடம் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலமாக சுபிக்ஷம் பெருகும். அறியாமல் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு புண்ணிய பலன்கள் இரட்டிப்பாகும். அற்புதமான ஒரு பரிகார முறை இந்த சஷ்டி விரதம் இருந்து வருகிறது. சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு பிள்ளை பேரு உண்டாகும் என்கிற ஐதீகமும் உண்டுங்க. இதே தான் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் பிள்ளை வரம் உண்டாகும் என்கிற இந்த அற்புதமான தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இந்த பழமொழியை இப்படித்தான் நாம் படிக்க வேண்டும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழணும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்த முருகன் சிலைக்கு மற்றும் முருகனுடைய வேல் இருந்தால் அதற்கும் தேன் மற்றும் இளநீரால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்க. முருகனுக்கு உகந்த வாசம் மிகுந்த மலர்களை சாற்றி முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடணும். 6 முகனுக்கு 6 விளக்குகளை ஏற்றி வழிபடுதல் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த ஒவ்வொரு விளக்கும் கிழக்கு நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றும் நேரமானது பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே இருக்கலாம். அந்த நேரம் முடியல அப்படின்றவங்க 6 மணியிலிருந்து 6:30 அதிகாலையில் நாம் செய்யலாம்.
அந்த நேரமும் தவறு விடுபவர்கள் இல்லை வேலைக்கு செல்பவர்கள் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தை பயன்படுத்திக்கலாம். மாலை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளே இந்த 6 விளக்குகளை நீங்கள் ஏற்றி வழிபடுதல் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒவ்வொரு விளக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு நோக்கி இருக்குமாறு வைக்கணும். அதுக்கப்புறமா நைவேத்தியத்திற்காக முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை நாம் படைக்கலாம். அல்லது உங்களால் முடிந்தால் சுண்டல் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து வைங்க, அதுவே போதுமானது. இது எதுவும் செய்ய முடியல அப்படின்றவங்க நாவல் பழத்தை வைத்தும் நாம் வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழம் என்றால் மிகவும் இஷ்டமான ஒரு பழம் ஆகும். அதனால் நாவல் பழத்தை கூட நாம் முருகனுக்கு வைத்து படைத்தால் நமக்கு கூடுதல் சிறப்பு தாங்க கிடைக்கும். இந்த நாளில் முருகனுடைய ஸ்தோஸ்திரங்கள் அல்லது மந்திரங்கள், கந்தசஷ்டி, கவசம் போன்றவற்றை படிக்கணும். அதே போல் காலையில் ஆரம்பித்த விரதத்தை மாலையில் இதே போல் விளக்கு ஏற்றி நைவேத்தியம் படைத்து முடித்து கொள்ளுங்க. வைகாசியில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டியானது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட வேண்டியது வேண்டிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளவ மிகவும் உகந்த ஒரு விரதம் அப்படின்னு சொன்னால், இந்த 30 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த வைகாசி மாத வளர்ப்பிறை சஷ்டி விரதம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தை மகர ராசியின் உள்பட யாருமே தவற விடாதீங்க. இந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் நினைத்ததையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் மனமுருக முருகப்பெருமானிடம் வேண்டி இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு நீங்களும் பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பா குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருந்தா விரைவில் மகப்பேறு உண்டாகும் என்பது பக்தர்களுடைய தீவிரமான நம்பிக்கையாகவே இருந்து வருது. அந்த வகையில் நாளைய தினமான சுபக்கிரத வருடத்தின் வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நாம் இந்த விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் யாவுமே நீங்கி எல்லா நன்மைகளும் நடைபெறும். அப்படி பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி ஆகுங்க. இந்த சஷ்டி திதியானது பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 6வது நாள் வரக்கூடியது. ஒவ்வொரு சஷ்டியிலையும் முருகப்பெருமானை நினைத்து முழு நேர விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகும். சஷ்டி அப்படின்னா 6 என்பது பொருளாகும். முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. அவருடைய சரவணபவ மந்திரத்திற்கு 6 அட்சகரங்கள் உண்டு. 6 படை வீடுகள் கொண்ட மற்றும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் சஷ்டிக்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பும் இருக்கு. அசுரர்களை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்த முருகன் தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வழங்குபவர் ஆவார். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உணவீதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து இறைஞாமம் ஜபித்து முருகப்பெருமானை வழிபடணும். அப்படி நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள், உடல் ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அல்லது பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் எளிதாக விலகும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் அவர்களை அணுகாது. தீராத பிணியும் எதிரிகள் தொல்லை எமபயம் எல்லாமே நீங்கும். வெற்றி மேலே வெற்றி குவியும். சஷ்டி திதியில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு தேவையானவற்றை அலங்காரம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். 6 முகனுக்கு 6 தீப விளக்குகள் வைத்து ஏற்றுவது கூடுதல் சிறப்பு. 6 வகையான நைவேத்தியங்கள் படைப்பது என்பது இன்னும் விசேஷமானது. ஆனால் உங்களால் 6 வகையான உணவுகளை சமைக்க முடியலன்னா சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் போன்ற ஏதாவது ஒன்றை தயார் செய்து கொள்ளலாம். முருகன் சிலை வைத்திருப்பவர்கள் சிலைக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பொதுவாக தெய்வ விக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல பரிதாக வாங்கக்கூடாது என்பது நியதி. அவற்றிற்கு காய்ச்சாத பாலும் பன்னீராலும் அபிஷேகம் செய்து அதுக்கப்புறமா தூய நீரால அபிஷேகம் செய்து சந்தான குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்க. சண்முக கவசம், கந்த சஷ்டி
பற்றி கவசம், முருகன் பாடல்கள், முருகன் மந்திரங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு எது தெரிந்தாலும் அவற்றை அன்றைய நாள் முழுவதும் பிரயாணம் செய்யுங்க. உங்களால் உச்சரிக்க முடியாவிட்டால் வீட்டில் ஒளி வடிவமாக ஒழிக்க விடுங்க. சஷ்டி திதி அன்று வீட்டில் முருகு கவசம் ஒழிப்பது சகல திருஷ்டிகளையும் நீக்கச் செய்யும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள் அத்தனையும் தீர்ந்து நல்ல பலன்கள் உண்டாகும்.